ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நாம் பேசும் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு என்று சொல்வார்கள் அன்றாடம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கை நிகழ்வாக நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒருபோதும் தகாத வார்த்தைகளை நம் வாயிலிருந்து உச்சரிக்கவே கூடாது அந்த வரிசையில் வீட்டிலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி உச்சரிக்கவே கூடாத வார்த்தைகள் என்னென்ன இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதால் நமக்கு எப்படிப்பட்ட தீமை விளைவுகள் ஏற்படும் என்பதை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும் வெள்ளிக்கிழமை அன்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை படிக்கின்றோமே என்று நினைக்காதீர்கள் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த நாளில் கற்றுக்கொண்டோமே என்று நினைத்து இன்றிலிருந்து இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் வீடாக இருந்தாலும் தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தை இல்லை என்பதுதான் அதாவது இது இல்லை அது இல்லை வீட்டில் மளிகைப் பொருட்கள் இல்லை காய்கறிகள் இல்லை நகைகள் இல்லை பொது துணிமணிகள் இல்லை இப்படி இல்லை இல்லை என்ற வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இருப்பதும் இல்லாமல் போய்விடும் என்கிறது சாஸ்திரம் அடுத்ததாக விவரம் தெரிந்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளுக்கு சென்று நாம் ஏதாவது ஒரு பொருளை கேட்போம் சில சமயம் நாம் கேட்கக்கூடிய அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட பொருளானது அந்த கடையில் இருக்காது அப்போது அந்த கடைகாரர் அந்த குறிப்பிட்ட பொருள் எங்களுடைய கடையில் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள் அந்த பொருள் கொடோனில் இருக்கிறது அந்த பொருளுக்கான ஆர்டரை செய்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து வர சொல்கிறேன் இரண்டு நாட்களில் வந்துவிடும் வந்தவுடன் இந்த பொருளை உங்களுக்கு தருகிறேன் என்றுதான் சொல்லுவார்கள் இதை தவிர எக்காரணத்தை கொண்டும் எங்கள் கடையில் அந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே மாட்டார்கள் இனி உங்கள் வாயிலும் இல்லை என்ற சொல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் இல்லை என்ற வார்த்தை உங்களிடம் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக நமக்கு கோபம் வரும்பொழுது அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அடிக்கடி கணவரையும் குழந்தைகளையும் திட்டக்கூடிய வார்த்தை என்றால் சனியனே மூதவி என்றுதான் திட்டுவார்கள் இந்த இரண்டு வார்த்தைகளையும் எவர் ஒருவருக்கு கொண்டே இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கஷ்டமும் ஒட்டிக்கொள்ளும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகமே இல்லை சில வீடுகளில் குழந்தைகள் சரியாக படிப்பிக்கவில்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பார்த்து நீ எதற்கு பயன்படும் அட்டாய் உன்னால் படிக்கவே முடியாது வாழ்க்கை நீ கஷ்டப்படத்தான் போகிறாய் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே திட்டுவார்கள் இந்த வார்த்தைகளை வைத்து எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை திட்டவே கூடாது நீ நன்றாக படித்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றுதான் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் புத்துமதி சொல்ல வேண்டும் அன்றாடம் தினசரி வாழ்க்கை நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மற்றொரு வார்த்தை ஐயோ ஐயோயோ என்ற வார்த்தை தான் இந்த ஐயோ என்ற வார்த்தை எமது மனைவியின் பெயராகவே சொல்லப்பட்டுள்ளது எதிர்பாராத விதமா உங்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் கூட அம்மா என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர ஐயோ என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்காதீர்கள் அடுத்தபடியாக வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இந்த பழக்கம் அதிகமாக இருக்கும் கோபத்தில் அடுத்தவர்களை திட்டும் பொழுது அடுத்தவர்களுக்கு சாபம் கொடுத்து போய் சுவார்கள் அடுத்தவர்களை சபிக்கும் குணம் உங்களிடம் இருந்தால் என்றோடு அந்த குணத்தை தவிர்த்து விடுங்கள் அது நம்முடைய இல்லார் வாழ்க்கைக்கு சரியானதும் இல்லை வீட்டில் அடிக்கடி சுத்தம் செய்து விட்டேன் சமையலில் சுத்தமாக துடைத்து விட்டேன் வீட்டை சுத்தமாக துடைத்து விட்டேன் பூஜையை சுத்தமாக துடைத்து விட்டேன் என்று சொல்லவே கூடாது சுத்தமாக தொடைத்து விட்டேன் என்ற வார்த்தை வீட்டை தொடைத்து எடுத்துவிடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இப்படி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் குத்தம் கொண்டு பிடித்தால் பிறகு எப்படி தான் பேசுவது என்று நீங்கள் நினைப்பீர்கள் நல்ல சிந்தனைகளும் நல்ல வார்த்தைகளை சிந்தித்து நல்லதை மட்டுமே பேசி பழகுவோருக்கு எதிர்மறையான இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாக வராது இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்பாராத மாற்றத்தை பெற இது மிக மிக உபயோகமானதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா உடனே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி